தென்சென்னையில் பிரச்சாரம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நான் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும், எனக்கென்று ஒரு தொகுதி இருக்க வேண்டும், அந்த தொகுதிக்குட்பட்ட மக்களோடு மக்களாக உங்களில் ஒருத்தி என்று நான் இருக்க வேண்டும் என்றுதான் நான் எனது ஆசையோடு நான் போட்டி போடுகிறேன். நான் இன்று ஏற்கனவே ஏறக்குறைய 25 ஆண்டுகள் நான் பொது வாழ்வில் இருந்திருக்கிறேன். 4.5 ஆண்டுகாலம் ஆளுநராக இருந்திருக்கிறேன், 3 ஆண்டுகாலம் துணைநிலை ஆளுநராக இருந்திருக்கிறேன். இது எனது அரசியல் அனுபவம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்து வேட்பாளர் அவரை ஆதரித்து பேசும் ஒவ்வொருவரும், அது உதயநிதியாக இருக்கட்டும், கனிமொழியாக இருக்கட்டும், மா சுப்பிரமணியமாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்களோட சாதனையே பேச மாட்டேன்றாங்க. இவங்க ஏன் ஆளுநராக இருந்து இங்கே வராங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஆளுநராகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அதை முடிவு செய்வது நீங்கள் அல்ல. என்னமோ மக்களுக்கு போட்டி போடுவதும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதும் ஏதோ உங்களுக்கு தான் உரிமை, எங்களுக்கெல்லாம் உரிமை இல்லை மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் மக்களோடு மக்களாக நின்று வெற்றி பெறுவோம். ராஜ்பவன்லேயே இருந்திருக்க வேண்டியது தானே கேட்குறாங்க. நான் கேட்குறேன், சகோதரி கனிமொழி அவர்கள் திகார் ஜெயிலில் இருந்துட்டு வந்து தேர்தலில் போட்டி போடும்போது நான் ராஜ்பவனில் இருந்துட்டு வந்து தேர்தலில் போட்டி போடக்கூடாதா? எனக்கு என்ன எதிர்மறை கருத்துக்கள் இருக்கிறது? மக்கள் மீது அக்கறை கொண்டு நான் போட்டி போடுகிறேன். அதே மாதிரி பிஜேபியில் ஆள் இல்லாமல் போட்டி போடுறாங்க, ஆள் இல்லாமல் போட்டி போடுறாங்க என்பதை யாராவது சொன்னால் கடுமையாக நான் எச்சரிக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் கனிமொழி ஏன் தூத்துக்குடியில் போட்டி போடுறாங்க? தூத்துக்குடியில் வேறு ஆளே இல்லையா? நீங்கள் வாரிசுகள் தான் போட்டி போடணுமா? மத்திய சேனையில் தயாநிதி ஏன் போட்டி போடுறாங்க? வேறு கட்சியில் ஆளே இல்லையா? அப்போ நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு நாங்கள் அடிமட்ட தொண்டராக உயர்ந்து இன்று மக்களுக்கு சேவை செய்யணும்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போகுதா? அதனால் நிச்சயமாக மக்களுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம். முதல் உங்கள் எம்பியோட சாதனையை சொல்லி ஓட்டு கேளுங்க. நான் நிற்கிறேனா இல்லையான்னு உங்களுக்கு என்ன கவலை? சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. ஏன்னா இந்த எம்பிக்கு சொல்கிறதுக்கு சாதனை எதுவும் இல்லை, வேதனை தான். மக்களோட வேதனையோடு கூட நிற்கலை. நான் இன்னைக்கு சுற்றுப்பயணம் செய்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறேன், பிரச்சாரத்திற்கு மட்டும் நான் செல்லவில்லை, பிரச்சனைகளை குறித்து கொள்வதற்கு நான் செல்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகள்! நான் உங்கள் தம்பிகளெல்லாம் கூட கேட்குறேன், கொஞ்சம் கேமராவை எடுத்துகிட்டு தென் சென்னை முழுவதும் சுற்றி வாங்கலாம், பார்க்கலாம். இது ஒரு சென்னை, ஒரு பெருமை மிகு தமிழ்நாட்டோட தலைநகர மாதிரியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் சாக்கடை, எங்கே பார்த்தாலும் குப்பை கூளங்கள். அதே மாதிரி எங்கேயுமே வடிகால் கிடையாது, எங்கேயுமே மழைநீர் வடிகால் கிடையாது, எங்கேயுமே குப்பை அப்புறப்படுத்துறது கிடையாது. நான் நேற்று தான் சொன்னேன், பாலவாக்கம் பாலத்திட்ட மாத்திரம் 45 நிமிஷம் எல்லா மக்களும் போட்டு நான் நின்று கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு நேரம் வீணாகுது? இதில் வேற இவங்க சிங்கார சென்னையாக மாற்றினாங்களாம். ஒரு சிங்கப்பூராக மாற்றுறது இருக்கட்டும், ஒரு சாதாரண ஊராகாவது சென்னையை மாற்றினீங்களா? பேசுகிறது தான் அண்ணன் ஸ்டாலின் அதில் வேற பாண்டிச்சேரிக்கு போயிட்டார். பாண்டிச்சேரிக்கு போய் அது மாசுவாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், ரேஷன் கடையை நான் மூடுனேன்னு சொல்கிறாங்க. இவங்க ஆட்சி செய்யும் போதிலிருந்து ரேஷன் கடை அப்படி தான் இருக்குது. 2.5 வருஷமாக தான் அங்கே பாஜக ஆட்சி, கூட்டணி ஆட்சி நடக்குது. நேரடியாக மக்களுக்கான பணம் நேரடியாக கொடுக்கப்படுகிறது. அதில் அவங்களுக்கு வேண்டிய அரிசி அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமான அரிசி கொடுக்கப்பட்டதுன்னு தெருவில் கொட்டினாங்க. மக்களின் விருப்பம் அதுவாக இருந்தால் நிச்சயமாக மற்ற பொருட்கள் ரேஷனில் கொடுக்கப்படும். அதுக்கான முயற்சி நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் ஒரு முழு நேர பட்ஜெட் கூட இவங்க திமுக காங்கிரஸ் ஆட்சியில் பாஜகவில் தாக்கல் செய்யலைங்க. நாங்கள் வந்தப்புறம் தான் முழு நேர பட்ஜெட் தான், 14 வருஷமாக முழு நேர பட்ஜெட் கிடையாது. அதனால் இன்றைக்கி புதுச்சேரி வளர்ந்துருக்கிறது இருந்தால் நான் அங்கே உறுதுணையாக இருந்தேன் என்பதை பெருமையாக என்னால் சொல்ல இயலும். அதனால் மொதல் உங்கள் எம்பியோட சாதனையை மொதல் சொல்லி ஓட்டு கேளுங்க. நான் நிற்கிறேன்னா இல்லை, உங்களுக்கு ஏன் இப்போ பதற்றமாக இருக்குது? நான் ராஜ்பவனில் இருந்தால் உங்களுக்கு பதற்றம் கிடையாது, நான் தெருவுக்கு வந்தால் உங்களுக்கு பதற்றம். தெருவில் நிற்பேன், உங்களுக்கு எதிராக போராடுவேன், உங்களோட அத்தனை தோல்விகளையும் ஒன்றொன்றாக வெளிக்கொணர்வேன். நிச்சயமாக தென் சென்னை போராளியாக இருந்து இந்த இவர்கள் எந்த அளவிற்கு மோசமாக இந்த தென் சென்னை வைத்திருக்கிறார்கள் என்பதை போராடி மக்களுக்கு சொல்லுவேன். பரப்புரை மேற்கொண்டாலும் அது 5 முறை உங்கள் பேரை சுட்டி காட்டுறாங்க. அதான் சொல்கிறேன், அவ்வளோ பதற்றத்தில் இருக்காங்க. இப்போ என்னன்னா, அதாவது நம்ம சொல்லுவோம், சில நேரம் யாரை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களை அதிகமாக நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படி ஞாபகம் வருது. அதுவே எனக்கு வெற்றி தான். நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களோட சாதனையை சொல்கிறதுக்கு பதிலாக நான் ஏன் நிற்கிறேன் நிற்கிறேன், ஏன் எல்லாரும் ஆராய்ச்சி போய் செய்து கொண்டு இருக்கிறீங்க? அதான் இப்போ அவங்களுக்கெல்லாம் கவலையாக இருக்குது. மத்திய அமைச்சருக்குலாம் தமிழகம் பக்கம் திரும்பியிருக்காங்க.
எல்லாரும் நாளைக்கு பிரைம் மினிஸ்டராக போகிறாங்க, மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எப்படி மாற்றங்கள் ஏற்படுத்தும்? இப்போ நீங்களே பார்க்குறீங்கள, மத்திய அமைச்சர்கள் எல்லாம் தமிழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் வருகிறார்கள். தம்பி அனுராக் தாக்கூர், நான் இளைஞர் அணியில் பணியாற்றுறது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பணியாற்றியவர்கள், அவர்கள் இங்கே வந்து நமக்கு வாக்கு கேட்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் நன்றியுள்ளவளாக இருப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகை. இந்தியா முழுவதும் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் அல்ல, அதில் தென் சென்னைக்கு வருகிறேன் என்று தென் சென்னை மக்களை பார்க்க வேண்டும் என்று கூட்டம் வச்சா கூட அரசியல் கட்சி தலைவர்கள் தான் வர முடியும். ரோட் ஷோனா மக்கள் வந்து பார்க்கலாம். அதனால அவர் தென் சென்னை மக்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக வருவது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். தென் சென்னை மக்கள் என்னிடம் மிக அன்பாக இருக்கிறார்கள். அதனால தான் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டும். நான் தேர்தலில் நிற்பது ஒன்று என் கட்சிக்காக, என்னை ஒரு அடிப்படை உறுப்பினர், நான் வாரிசு கிடையாது, உதயநிதி மாதிரி கிடையாது, உடனே எங்களுக்கு எல்லாம் அப்படி டக்கு டக்குன்னு கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களாம் மேலே வந்தோம். அதனால் நாங்கள் மேலே வந்ததற்கு கட்சி காரணம், அந்த கட்சிக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் தேர்தல் நிற்கிறேன். இன்னொன்று, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வருகதை நான் நன்றி உணர்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அவர் வந்தால் நிச்சயமாக எனக்கு வெற்றி தான், அவர் வருகை மிகப்பெரிய வெற்றி எனக்கு ஈட்டுத்தரும். அது அவருக்கு கிளியரா சொல்றாரு, என்னோட பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால செல்வ பிறந்தைகள்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இது உரிமை இருக்கிறதுன்னு எனக்கு தெரியவில்லை. அவர்கள் இன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு, 10 ஆண்டுகால ஆட்சியில் என்ன செய்தாங்கன்னு. செல்வ பிறந்தகை முதல் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையும் பாஜகவோட ஆட்சியின் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது சாதனைகளையும் பார்க்கட்டும், எல்லாம் அதை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற சாதனைகளையெல்லாம் நாங்கள் இனிமேல் செய்வோன்னு சொல்கிறாங்க. அவங்க 1 லட்சம் ரூபா மகளிருக்கு ஒரு வருடத்திற்கு கொடுப்போம்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவங்க 1 லட்சம் ரூபா அவங்க சம்பாதிக்கும் அளவிற்கு அவர்களை தொழில் முனைவர்களாக்குவோன்னு சொல்கிறோம். இதுதான் பாஜகவிற்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம்.